ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்னத்தை பற்றி பேசுவோம், ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இப்போ வந்து ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, சோஷியல் மீடியா எல்லாமே இப்போ ட்ரெண்டாக இருக்குன்னா வந்து சின்சான் தான். சின்சான் வந்து எப்படி வந்துச்சு, எங்கேயும் அதை பேஸ்மெண்ட் என்னென்ன பேச போகிறோம். சின்சான் வந்து எல்லாரும் எல்லா ஏஜ் மெட்ஸும் வந்து கொஞ்சம் ரசிக்கக்கூடிய ஒரு கார்ட்டூனாக இருக்குது. நம்ம சின்ன வயசில் ஒரு கார்ட்டூன் பார்ப்போம், ஆனால் வந்து டோரா புஜ்ஜி, ஜாக்கி சான் அந்த மாதிரி இது பார்ப்போம். ஆனால் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் மெச்சூர் ஆன பேர் கொஞ்சம் வந்து பிடிக்காமல் போயிடும், கொஞ்சம் அழுத்து போயிடும். ஆனால் வந்து சின்சான் வந்து எல்லா வயசுக்கும் இருக்குது. இது வந்து சின்சான் வந்து ஒரு பேஸ்டான ட்ரூ ஸ்டோரி. இந்த கார்ட்டூன் வந்து ஒரு ஜாப்பனீஸ் கார்ட்டூன். ஜாப்பனீஸில் வந்து ஒரு ஃபேமிலி, இந்த ஃபேமிலியில் வந்து அப்பா வந்து ஹாரி, அவங்க அம்மா பேர் வந்து மெட்ஸி, அவன் பேர் வந்து சின்சான், அவன் தங்கச்சி பேர் வந்து ஹீமாவாரி, அவன் நாய் வளர்க்குற நாய் பேர் ஷீரோ. நாலு பேருமே அந்த அஞ்சு பேருமே வந்து ஒரு மார்க்கெட் போயிருப்பாங்க. அந்த மார்க்கெட்டில் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து மார்க்கெட்டில் வந்து சில பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட புள்ளிய வந்து, அதாவது சின்சானோட தங்கச்சியை பார்க்கறதுக்கு மறந்துடுவாங்க. சின்சானோட தங்கச்சி வந்து எதிர்பாராத விதமாக இதுக்கு போயிடுவாங்க. அந்த ஹீமாவாரி வந்து ரோட் கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. அப்போ வந்து சின்சான் வந்து காப்பாற்ற போவாங்க. காப்பாற்ற போகிறதுல ரெண்டு பேருமே அந்த ஆக்சிடென்ட் இறந்துடுவாங்க. அந்த இன்சிடென்ட் வந்து ஜாப்பனீஸ்லேயே ரொம்ப நாள் ரொம்ப சோகமாக இருந்துச்சு. அந்த இன்சிடென்ட் வந்து உசிடோசனிங்கிற வந்து ஒரு கார்ட்டூனை டைரக்ட் பண்ண நினச்சிருந்தாங்க. அந்த கார்ட்டூனை டைரக்ட் பண்ணது தான் சின்சான். சின்சான் வந்து இப்போ தமிழில் வந்திருக்கு. தமிழ் டப் பண்ணுற பேர்னா ரகுவன். அவர் முதல்ல வந்து டப் பண்ண மாட்டோம் சொன்னார். ஆனால் வந்து அப்புறம் வந்து இது வந்து பேசலான ட்ரூ ஸ்டோரின்னு நம்பருக்கு அவரோட ட்ரூ ஸ்டோரி அவர் வந்து அவர் ரீவின் பண்ணார். ரீவின் பண்ணது பார்த்து அவர் தான் வந்து நான் தான் டப் பண்ணேன் சொல்லி ரகுவன் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு அமைதியான அமைதியோ அமைதி அமைதியோ அமைதிங்கிற ஒரு புகழ்பெற்ற டைலாக் அதில் இருக்கிறது. இதான் சின்சானோட ஹிஸ்ட்ரி. நீங்கள் இன்னும் சின்சான் வெப் சீரிஸ் ஒன்று நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் பாருங்கள். நானும் ஒரு ரெண்டு எபிசோட் ஒன்றும் பார்க்கல. அதை போய் பார்த்துட்டு அடுத்து உங்களுக்கு வரேன். பெட்டர் விடுச்சுட்டு இருக்கான். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து.